தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். பைரவா, கருங்காலி. கருங்காலி பற்றி நிறையா கேட்டிருந்தீங்க, நிறையா வீடியோ போட்டிருந்தோம். கருங்காலி பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா கூப்பிட்டு கேட்குறீங்க. நிறைய நம்ம பைரவ பீடத்தில் கிட்டத்தட்ட 51,000 ஜபங்கள் பண்ணி இந்த கருங்காலி மாலை கொடுத்துட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலைங்கிறத பொறுத்த வரைக்கும் நாம் கொடுக்கக்கூடியது கழுத்தில் செயினும் கையில் போடுற பிரேஸ்லெட்டும். இந்த கருங்காலி மாலையை பொறுத்த வரைக்கும் இந்த கருங்காலி மாலை போடுறது ரொம்ப விசேஷம். பெண்களுக்கு தனியான ஒரு மணி, ஆண்களுக்கு தனியான ஒரு மணி. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சைஸ் மிளகு சைஸில் இருக்கும், ஆண்களுக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த கருங்காலி போடுறது ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, கருங்காலிங்கிறது ஒரு ஒரு மரத்தினுடைய கட்டை தான் அந்த கருங்காலி. எப்படி நம்ம வந்து வேம்புன்னு சொல்கிறோம், புளிய மரம்னு சொல்கிறோம், மாமரம்னு சொல்கிறோம், சந்தன மரம்னு சொல்கிறோம், செம்மரம்னு சொல்கிறோம். இந்த மர கருங்காலி பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்திலிருந்து வரக்கூடியது அந்த கருங்காலி. இந்த கருங்காலி அணியிறதுனால, இந்த கருங்காலி அணியிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் என்ன அப்படின்னா, உடம்பில் படப்பட உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவையும் வெளித்தள்ளுறது அந்த கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலை அதே கையில் போடுற போது நமக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா, கைங்கிறது ஃபஸ்ட்டு தாட் எல்லாத்துக்கும் வர்றது கை. அந்த கைக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதும் மனசு திட்டத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த கருங்காலி. நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க, இப்போ நிறைய நம்ம பைரவ பீடத்தில் இதுலேயே ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. உங்களுக்கு தேவையானது இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, வாங்கிக்கிங்க, அது என்னங்கிறது சொல்லுவாங்க. இந்த கருங்காலி மாலை நம்ம போடுறதுனால மன ரீதியான அழுத்தத்திலிருந்து வெளியில் வரலாம், உடல் பலம் கிடைக்கும், மன தெளிவு கிடைக்கும், கோபங்கள் குறையும். ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு தேவை கோபம், அந்த கோபம் இருக்கக்கூடாது, அந்த கோபம் குறையும். மன ரீதியான பலம் கிடைக்கிறது மட்டும் இல்லை, உடல் ரீதியான தெளிவு கிடைக்கிறது மட்டும் இல்லை, கோபம். இன்றைக்கி கோபந்தான் பல மனிதர்களை அழித்து கொண்டு போயிட்டுருக்கு. இந்த கோபத்தை நம்ம தணிக்கக்கூடிய சக்தி இந்த கருங்காலிக்கு உண்டு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கருங்காலி தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி, தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி. கருங்காலியில் சிலை செஞ்சு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம், அது ரொம்ப தாற்பரியம், ரொம்ப வந்து அது வந்து வேலைகள் நிறையா இருக்கும். வேலைகள் நிறையா இருக்கும் மீன்ஸ் நான் சொல்கிறது, அதுக்கு வந்து ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும், ரொம்ப ஆத்மாத்மா அது பண்ணணும், அதுக்கு அபிஷேகம் தனியாக பண்ணணும், பால் தனியாக விடணும், அதெல்லாம் டெய்லி நடக்கக்கூடியது. உங்களால் நீங்கள் வந்து அந்த கருங்காலியில் கட்டையில் சிலை செஞ்சு வைக்க முடியினாலும் மாலையும் கைக்கு போடுற ப்ரேஸ்லெட்டும் போடுங்க. ரொம்ப ஒரு ரொம்ப மாற்றத்தையும் கொடுக்கும், உணர்வையும் கொடுக்கும், பெரிய தெளிவு கொடுக்கும். கோபத்தை தணிக்குங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் தேவை அந்த கோபத்தை தணிக்கணும். எப்பவுமே நம்மளை நமக்குள்ளே நமக்கு ஒரு க்ளோ வேணுன்னு சொல்லுவாங்க. ஒரு முகத்தை பார்த்தாவே ஒரு அழகு படிச்சுறது, அழகுங்கிறது எங்கேருந்து வருது, மனசு தெளிவாக இருந்தாவே அந்த அழகு வரும். மனசு பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலை சுத்தமாக வச்சுக்கணும், மனசு தெளிவாக வச்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாத விஷயம் கோபம். கோபத்தை தணிக்கக்கூடிய சக்தி இந்த கருங்காலிக்கு உண்டு. இந்த கருங்காலி நம்ம போடுறது பலவிதமான சக்திகளையும் பலவிதமான உணர்வுகளையும் பலவிதமான மன ரீதியான தெளிவுகளையும் கொடுக்கக்கூடியது அந்த கருங்காலி மாலை. நம்ம பைரவ பீடத்தில் அதுக்குன்னு தனியாக பூஜைகள் பண்ணி வெளியில் கொடுத்துட்ருக்கோம். தேவை உள்ளவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க. அது வந்து பைரவருடைய பீடத்தில் பூஜைகள் இதில் வந்து பண்ணுறது முக்கியமில்லை. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 நாள் பாலில் ஊறணும், 3 நாள் பார்த்திங்கன்னா சாணத்தில், சாண தண்ணியில், பசுமாட்டு சாண தண்ணியில் ஊறணும். அதுக்கப்புறம் தண்ணியில் 3 நாள் ஊற வைக்கணும். 9 நாள் ஊறினதுக்கு அப்புறம் தான் இதை எடுத்து ஜபம் பண்ணணும். இந்த மாலையை வச்சு ஜபங்கள் பண்ணி நாங்கள் எப்போவுமே வந்து ஆயிரக்கணக்கான மாலைகளை வச்சு தான் ஜபம் பண்ணி தான் இதை வெளியே மக்களுக்கே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப அற்புதமாக நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்கிறீங்க, நிறையா கூப்பிட்டு வாங்கிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பைரவருடைய அருள். கண்டிப்பாக இந்த கருங்காலி மாலை அணியுங்க, அணிஞ்சால் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். நான் என்னை சந்திக்க வர்றவங்களுக்கு நான் கொடுக்கறது அதை வந்து கருங்காலி மாலை தான். நான் கையிலையும் கழுத்துலையும் போட்டு என்னுடைய இந்த பச்சை விபூதி வச்சு விடுவேன். இந்த பச்சை விபூதியும் இந்த கருங்காலி மாலையும் போடுறது அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. கண்டிப்பாக இந்த கருங்காலி மாலை யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவை உள்ளவங்க பயன்படுத்திக்கிங்க. பைரவருடைய கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவருடைய ஆசீர்வாதம்.